ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. அஜித் சார் நடித்து வரும் வலிமை திரைப்படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிகிற நிலையில் இருக்குது. இந்த படத்துடைய அப்டேட் மிக விரைவில் வெளியாகும் அப்படின்னு முன்னாடியே தகவல் வெளியாச்சு. அஜித் சாருடைய படங்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டில் தான் வெளியாகும். இந்த நிலையில் விரைவில் ஒரு வியாழக்கிழமையில் வலிமை படத்துடைய மோஷன் போஸ்டர் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியுது. அஜித் சாருடைய பிறந்தநாள் மே 1 வரவிருக்கும் நிலையில் அதுக்கு முந்தைய வியாழக்கிழமை வலிமை படத்துடைய மோஷன் போஸ்டர் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமை படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும் ஒரே ஒரு ஆக்ஷன் காட்சிகள் மட்டும் வெளிநாட்டில் படமாக்கப்பட வேண்டி இருப்பதாகவும் அந்த படப்பிடிப்பிற்காக படக்குழு அடுத்த மாதம் வெளிநாடு செல்ல இருப்பதாகவும் தெரியுது. மேலும் வியாழக்கிழமை வெளியாக போகும் இந்த மோஷன் போஸ்டர்ல அஜித் சாருடைய 2 கெட்டப்பும் இருக்கா, அது மட்டும் இல்லாம மாசான பஞ்ச் வசனங்களும் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. மேலும் யுவன் சங்கர் ராஜா இசையில உருவாகி உள்ள இந்த படத்தை போனி கபூர் தயாரிக்க எச் வினோத் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகி இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து அஜித் சாரை பற்றியும் ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். தல சினிமாவை தாண்டி பல விஷயங்கள்ல ஆர்வம் காட்டி வராரு. கார், பைக் ரேஸ், போட்டோஷூட், சமையல், ஏரோநாட்டிக், துப்பாக்கி சுடுதல், சைக்கிளிங் அப்படின்னு அடுத்தடுத்து ஏதாவது புதிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருக்காரு. அண்மையில் அவர் சைக்கிளில் 3000 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்த விஷயம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் பேசப்பட்டது. தென்னிந்திய எல்லைகளை தாண்டி அண்மையில் கொல்கத்தா வரை சென்று சென்னையும் திரும்பினாரு. அடுத்த கட்டமாக சைக்கிளிலேயே இந்திய எல்லையை கடந்து சர்வதேச ட்ரிப்பாக மியான்மர் வரை சென்று திரும்ப பிளான் போட்டிருக்காரு நம்ம தல. ஸோ இதனால கூடியவரையிலேயே அது அரங்கேறும் அப்படின்னு சொல்லப்படுது. சர்வோகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.